வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்மளுடைய சர்வருக்கு வர இருக்கக்கூடிய அப்கமிங் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கன் எது அப்படின்னா M18 வந்து சொல்லலாம். அந்த M18 ஓல்டு கன் ஸ்கின் எல்லாத்தையும் நமக்கு ரிட்டனில் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதை பற்றின விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தென் அது மட்டும் இல்லாமல் EVO MP5 வந்து என்றைக்கு வரப்போகுது அப்படின்ற டேட்டையும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அடுத்து நமக்கு வரக்கூடிய மினி ஈவெண்ட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்து நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் கூடிய ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன் வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். சரி ஓகே, முதல்ல நம்மளுடைய சர்வருக்கு இன்னைக்கு என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம அப்கமிங் அப்டேட்டை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய சர்வருக்கு வந்திருக்கக்கூடிய மெயினான அப்டேட் என்னன்னா, புதுசாக எலைட் பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எலைட் பாஸ் எத்தனை பேர் கைஸ் வந்து இப்போ போட்டிருக்கீங்க? நிறைய பேர் ப்ரீ ஆர்டர் பண்ணியிருப்பீங்க, பட் நம்மளாம் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணலை. நீங்கள் யாராவது ப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்து யாராவது எலைட் பாஸ்லாம் இப்போ போட்டிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே, எத்தனை பேர் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். பட் இதுதான் புதுசாக வந்திருக்கக்கூடிய எலைட் பாஸ், பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பண்டல்ஸ் எல்லாமே பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது கைஸ். ஓகேங்களா, இதான் அந்த கிறிஷ் அந்த மூஞ்சில் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கானுங்க. ஓகே, ஃபீமேல் பண்டல் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே, இதுதான் இன்றைக்கி நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மெயினான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதை தவிர வேறு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, ஏதோ நியூ மோடு ரஷ்யா வர அக்யூம்போ அப்படின்னு போட்டு வெப்பன் ட்ரையல் வச்சுட்டு டைமண்ட் ட்ரையல் வச்சு கோல்ட் ட்ரையல் வச்சு கொடுத்துருக்காங்க. இது 10ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்குமா? சரி, இது என்ன அப்படின்றத பார்த்தலாம். ஸோ இதில் வந்து நம்ம ப்ளே பண்ணணும் கைஸ். ஓகேங்களா, ஏதோ புதுசாக வந்து ஒரு மோடு ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரஷ்யா வர அக்யூம்போ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மோடு 15 டைம் ப்ளே பண்ணோம் அப்படின்னா இந்த 3 வவுச்சரையும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். சரி ஓகே, அது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தலாம். இருங்க, அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்தலாம். ரஷ்யா வர அக்யூம்போ அப்படின்னு இதுக்கு முன்னாடி நான் ப்ளே பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை. ஓகே, இந்த இடத்துல பாருங்க, ரஷ்யா வர அக்யூம்போன்னு இருக்குது. சரி, இந்த மோட் எப்படி இருக்கும் அப்படின்னு எக்ஸாக்டாக என்னால் தெரியல. இருங்க, ஏதாவது ப்ளே பண்ண முடியுதா, ஏதாவது நோட்டிஃபிகேஷன் எதாவது கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஆமாம் கைஸ், அக்கிம்போ அப்படின்றது என்னன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் கன்னை வந்து நம்ம சேம் டைமில் வந்து எடுத்துக்கலாம். எப்படி டபுள் வெக்டர் எடுக்கிறோமோ அதே மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் கன்னு ஸ்கேரு எக்ஸமேட் இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு மோடு, அது சோலோ மட்டும்தான் ப்ளே பண்ண முடியுது, ஸ்குவாட்லாம் கிடையாது. அந்த மேட்சை வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, புதுசாக வந்திருக்கக்கூடிய மோடு அது. அந்த மோடை வந்து நீங்கள் ஒரு 15 டைம் வந்து ப்ளே பண்ணீங்க அப்படின்னா, முன்னாடி காமிச்சாலும் இல்லையா, ஒரு வெப்பன் ராயல் வச்சுரு, ஒரு டைமண்ட் ராயல் வச்சுரு, ஒரு கோல்டு ராயல் வச்சுரு, இது மூணுத்தையும் வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியும். ஸோ இதுதான் கைஸ் மெயினாக இன்றைக்கி நம்மளுடைய சர்வருக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ். இதை தவிர வேறு எந்த ஒரு அப்டேட்டும் வரல. சப்போஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்காக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா. சரி கைஸ், அடுத்து இப்போ அப்கமிங் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். நமக்கு அடுத்து வரக்கூடிய டாப் அப் ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு 500 டைமண்ட் டாப் அப் பண்ணிங்கன்னா அந்த குளோவால் தராங்க. 100 டைமண்ட் டாப் அப் பண்ணிங்க அப்படின்னா இது என்ன கருமனே தெரில, இது வந்து நமக்கு தரானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துக்க முடியுமா? நாளைக்கு இந்த டாப் அப் ஈவெண்ட் வருது. 500 டைமண்டுக்கு குளோவால், அந்த குளோவாலும் பெருசாக எஃபெக்ட்லாம் வந்து கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. ஸோ அதனால் இது தவிர இன்னும் ஒரு அடிஷ்னலாக நிறைய குளோவால்ஸ் வந்து இந்த அப்டேட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே தாறுமாறா இருக்கு, பட் இந்த குளோவால் எனக்கு பெருசா பிடிக்கல. அது இன்னொரு 100 டைமண்ட்க்கு ரீசார்ஜ் பண்ணா என்ன கருமனே தெரியல, அதை வந்து கொடுக்குறானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க முடியுமா? நாளைக்கு இந்த டாப் அப் ஈவெண்ட் நமக்கு கொண்டு வராங்க. இந்த டாப் அப் ஈவெண்ட் யாராவது எடுக்க போறீங்களா கைஸ்? குளோவால் யாராவது இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணலாம். அது தவிர இது ஒருத்து சம் அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டேன், ஏன்னா இதோட சூப்பரான குளோவால்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. சரி கைஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சர்வருக்கு வந்து ஒரு 2D பண்டில் வந்து கொண்டு வர போறாங்க, ஒரு யூனிக்கான பண்டில். இந்த பண்டில் பாருங்க, லுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பண்டில் அனிமேஷன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கானுங்க. பாருங்களா, இந்த பண்டில் போட்டு நீங்கள் ஓடனீங்க அப்படின்னா பின்னாடி ஏதோ புகை மாதிரி வந்து கிளம்புது, அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன அனிமேஷன்ஸ் வந்து இந்த பண்டில்ஸில் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, இந்த பண்டில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். இந்த பண்டில் வச்சுட்டு நீங்கள் ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் முதுகில் வந்து குட்டியாக வந்து ஒரு ரக்கம் மாதிரி வருது, பாருங்க நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. ஓகே, இந்த 2D டைனோ பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்வருக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஒரு யூனிக்கான ஒரு பண்டில் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி வேறு எந்த ஒரு பண்டிலுக்குமே கிடையாது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனுக்கான ஸ்கின் வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. அதே மாதிரி இந்த பண்டில் வச்சு நீங்கள் வந்து ஷூட் பண்ணி கில் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக எஃபெக்ட் மாதிரி ஒன்று வருது, அதுவும் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஷூட் பண்ணும்போது அந்த எஃபெக்ட் வருது. ஓகேங்களா. அண்ட் இந்த பண்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லூட் பாக்ஸ், இதெல்லாம் வந்து கொண்டு வராங்க. அண்ட் இந்த பண்டில் வந்து என்ன மாதிரியான ஈவெண்ட்டில் வந்து கொண்டு வராங்க, என்றைக்கு கொண்டு வராங்க அப்படின்ற தகவலை நான் நேற்று வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த பண்டில் வந்து என்ன மாதிரியான ஈவெண்ட்டில் வருது அப்படின்றத நான் அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. சரி கைஸ், அடுத்து வந்து நம்மளுடைய சர்வருக்கு ஒரு ஈவோ கன் வரப்போகுது, அது MP5 அப்படின்றத வந்து சொல்லியிருந்தேன். MP5 கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சில ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொண்டு வராங்க. அந்த ரிவார்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்தலாம். MP5 கூட வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஃப்ட் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அடுத்து வந்து பேரஷூட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து லாபியில் போடுற ட்ரீ, இதை போட்டிங்கன்னா இதில் வந்து ஏதாவது காயினை டைமண்ட்லாம் எடுத்துக்கலாம் வெயிட்டிங் லாபியில் போடுறது. அடுத்து வந்து குளோவால், இந்த குளோவாலும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஒரு நல்ல ஜிகு ஜிகுன்னு வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
ஒரு காருக்கான ஸ்கின்னு. ஸோ இந்த காருக்கான ஸ்கின்னுக்கு வந்து எபிலிட்டிலாம் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. டாப் ஸ்பீடு, டேமேஜ் ரிடக்ஷன் இந்த மாதிரி எபிலிட்டிலாம் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. லம்போகினிக்கான ஸ்கின்னு ஒரு நல்ல எஃபெக்டோட வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேங்களா. அடுத்து வந்து MP5 EO MP5க்கான எபிலிட்டி பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் ரீலோட் ஸ்பீடு மைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு 16ஆம் தேதி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 16ஆம் தேதி வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேடட் வேல தான் நமக்கு அப்டேட் பண்ண போறாங்க கைஸ் ஓகேங்களா. ஸோ இதை தான் நமக்கு வந்து வரக்கூடிய மெயினான அப்டேட்டா இந்த மந்த்ல பார்க்கப்படுது. அடுத்து வந்து ஈவோ கண்ணுக்கான எமோட். இதை நீங்க ஈவோ கண்ணு வந்து ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணீங்கன்னா இந்த எமோட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ஈவோ கண்ணை வந்து மேலே தூக்கி காமிச்சோடனே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரக்க மாதிரிலாம் பறகுது, பார்க்கறதுக்கு எமோட்டும் வந்து நல்லா தான் இருக்கு. ஸோ இதுதான் கைஸ் நமக்கு இந்த மாதம் வரக்கூடிய ஒரு மெயின் அப்டேட்டா பார்க்கப்படுது. ஸோ இந்த ஈவோ கண் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 16ஆம் தேதி வந்து நம்மளுடைய சர்வருக்கு வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 16ஆம் தேதி வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். எப்பவுமே வந்து ஈவோ கன் அப்படின்னா ஃபேடட் வீல தான் அப்டேட் பண்ணுவாங்க, அதனால இந்த கண்ணும் ஃபேடட் வீல தான் வரும் ஓகேவா. அதனால கம்மியான டைமனுக்கு ஒரு 800 டைமனுக்கு எடுத்துடலாம். பட் என்னன்னா சிக்கன்னா அதை அப்டேட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா. சரி கைஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சரி அடுத்து வந்து நம்மளுடைய சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை வந்து கொடுத்துருக்கானுங்க. இது எதுக்கு கொடுத்துருக்கானுங்க, இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது எனக்கு தெரியல, பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். என்ன அப்படின்னா இந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல வந்து ஏதோ டைனோசர் நடந்து போன மாதிரியான கால் தடத்தை வந்து கொடுத்துருக்கானுங்க. இது என்ன சொல்ல வரானுங்க அப்படின்றதே வந்து தெரியல. பாருங்கள் பெரிய பெரிய கால் தடமாக இருக்குது. இதில் இருந்து நமக்கு ஏதாவது புதுசாக கொலாபரேஷன் கொண்டு வரானுங்களா, இல்லை டைனோசரை வந்து மேப்பில் கொண்டு வரானுங்களா அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து சொல்ல வரல. அந்தந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ டைனோசர் நடந்து போன மாதிரியான கால் தடம் மட்டும் வந்து தெரியுது இந்த அப்டேட்டில். இதுக்கு முன்னாடி வந்த அப்டேட்லாம் அந்த மாதிரி வந்து கிடையாது. இந்த அப்டேட்டில் தான் வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்கானுங்க. நீங்கள் மேப்பில் இந்த மாதிரி ஏதாவது பார்த்தீங்களா கைஸ், நீங்கள் ஏதாவது செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இடத்துல வந்து டைனோசரோட கால் தடம் ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தலாம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து இந்த மேப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்ன சொல்ல வராங்க அப்படின்றது எக்ஸாக்டாக நமக்கு தெரியல. ஏதாவது கொலாபரேஷன் ஏதாவது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, அப்படி ஏதாவது டைனோசர்லாம் வந்து கொண்டு வந்தானுங்க அப்படின்னா காமெடியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து மேப்பில் டைனோசர் இது டிராகனே வந்து கொண்டு வந்து பறக்க விட்டுருந்தானுங்க, இந்த டைம் டைனோசரை வந்து கொண்டு வரானுங்களா அப்படின்றத பார்த்தலாம் ஓகேங்களா. சரி கைஸ் அடுத்து இன்னைக்கு நம்மளுடைய சர்வரில் வந்து நான் ரம்ஜான் ஈவெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக நம்மளுடைய சர்வருக்கு இன்றைக்கி வர கிடையாது. இது எப்போ வரும் அப்படின்றது எக்ஸாக்டாக தெரியல, ஏன்னா கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கானுங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு 3ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா நமக்கு தள்ளி கூட போகலாம், ஏன்னா இப்போ பிடிஎஸ் ஈவெண்ட் நமக்கு கரண்ட்டில் வந்து போயிட்டுருக்கு. மற்ற ஃபாரின் சர்வர்லாம் வந்து ரம்ஜான் ஈவெண்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. பாகிஸ்தான் சர்வர்லாம் ரம்ஜான் ஈவெண்ட் வந்து கொண்டு வந்து இன்றைக்கி ரிவார்ட்ஸை வந்து கிளைம் பண்ணுற அளவுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. நம்ம சர்வருக்கு தான் வரல, கம்மிங் சூன் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. இந்த கம்மிங் சூன் அப்படின்றது என்றைக்கு கொடுப்பாங்க அப்படின்றது எக்ஸாக்டா டேட் அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. மேபி 3ஆம் தேதி வரதுக்கான சான்சஸ் இருக்கு, அதை தான் நான் வந்து சொல்லிக்கிறேன் ஓகேயா. ரம்ஜான் ஈவெண்ட்ல வரக்கூடிய ரிவார்ட்ஸ் என்னென்ன, அந்த ரம்ஜான் ஈவெண்ட்ல எதெல்லாம் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் இதுக்கு முன்னாடியே வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன், அதை வேணா நீங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க கைஸ் ஓகேங்களா. சரி இப்போ முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து சொல்லியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். என்னடா முக்கியமான விஷயம் சொன்னேன், இந்த M18 பத்தி சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்கலாம். M18 பார்த்தன விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து நமக்கு ஒரு ஓல்டு M18க்கான கன் ஸ்கின் வந்து ரிட்டர்ன்ல வந்து கொண்டு வர போறாங்க கைஸ் ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்ததுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு ஆனது, நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா ஒன் பஞ்ச் மேனோட M18 தான். இந்த ஒன் பஞ்ச் மேனோட M18 அப்படி இல்லை அப்படின்னா விண்டர் லேண்ட் M18 இந்த மாதிரி ஏதாவது ஒன்றத்தை வந்து நமக்கு ரிட்டர்னில் வந்து இந்த மந்த் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற லீக்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த மந்தோட எண்டில் இல்லைனா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு சில வெப் ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன் ஸ்கின்ஸை வந்து கொண்டு வரலாம், ஒன்று ஒன் பஞ்ச் மேன் வந்து கொண்டு வரலாம், அப்படி இல்லைனா இந்த விண்டர் லேண்ட் M18 கூட வந்து கொண்டு வரலாம். இதுக்கு முன்னாடி வந்து கொண்டு வந்திருந்தாங்க, மறுபடியும் வந்து கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நமக்கு வந்து புதுசாக எந்த ஒரு அப்டேட்டும் வந்து அடிக்கடி வந்து கொடுக்கல, அதனால் ஓல்டு ஈவெண்ட்ஸ் தான் நமக்கு ரிட்டர்னில் வந்து கொண்டு வர முடியும். ஏன்னா OB30 அப்டேட் 33-34 அப்டேட் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க, வேற வழி கிடையாது கைஸ். அதனால தான் இந்த மந்தோட எண்டுக்குள்ளே நமக்கு ஏதாவது ஒரு M18 வந்து ரிட்டர்னில் வந்து கொண்டு வரலாம். ஸோ ரேப்பர் அண்டர் வேர்ல்டு, விண்டர் லேண்டு, இல்லை ஒன் பஞ்ச் மேனு, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்றத்தை வந்து கொண்டு வரலாம். இந்த மூணத்தில் உங்களுக்கு எது வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒன் பஞ்ச் மேன் வந்ததுனா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் அதை பற்றி தான் வந்து கேட்டிருந்தீங்க. சரி கைஸ் எது வருது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே. மக்களை என்னென்னலாம் வருது அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த மாதிரி தினமும் நீங்கள் அப்கமிங் அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மரணம் ஃப்ரீ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, சீ யூ, டாடா.